டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் சரோகேசி, இட் இஸ் வாடகை தாய் மூலமாக குழந்தை எப்படி பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். பட் ரோஸ் இப்போயே இந்த டாபிக் நிக்கி தெரியுங்களா? ஸோ டுடே நம்ம தெரியும் இல்லையா, நயன் அண்ட் விக்கி, நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் ரெண்டு பேரும் வந்துட்டு வாடகை தாய் மூலமாக ரெண்டு குழந்தைங்களை பெற்றுத்தர்றாங்க. ஸோ அதனால் அந்த சரோகேசி அப்படின்ற மெத்தட்னால் என்ன, வாடகை தாய் மூலமாக எப்படி குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரோகேசி என்கின்ற இந்த சொல் லத்தீன் மொழி வார்த்தையான சரோகேட்ஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு பதிலாக அல்லது ஒருவரின் இடத்தில் அப்படின்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை தான் இந்த சரோகேட்ஸ். ஸோ இந்த வார்த்தையிலேருந்து தான் சரோகேசி அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. இந்த சரோகேசி அப்படின்றதுக்கான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடகை தாய். இந்திய மற்றல் துறையில் பார்த்தீங்கன்னா 10% கிட்ட இருக்க மற்றல் வந்துட்டு மலட்டுத்தன்மையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இந்த சரோகேசி முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இயற்கையாக கர்ப்பம் தரிக்க முடியாத பெண்களுக்கும் கர்ப்பப்பை பலவீனமாக இருக்க பெண்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் சொல்கிறாங்க. அது அப்படிதானான்னு தெரியல, பட் இந்த துறையில் இருக்கிறவன இதை ஒரு வரப்பிரசாதம்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் தனது கர்ப்பப்பையை இன்னொருவரின் கர்ப்பத்தை தாண்டுவதற்காக பயன்படுத்துவதன் முறையே சரோகேசி முறை என்று அழைக்கப்படுகிறது. இப்படி இன்னொருவரின் கர்ப்பத்தை தாண்டும் பெண்ணை சரோகேட் மதர் அல்லது வாடகை தாய் என்று அழைக்கிறார்கள். சரி, ஏன் இந்த சரோகேசி முறையை நாடுறாங்க? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இயற்கையாக கர்ப்பம் தரிக்க முடியாமல் ஒரு பெண் 10 மாதங்கள் வரை அந்த கருவை சுமற்ற முடியாத அளவிற்கு கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கலாம். மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை ஒருவேளை தொற்று நோய் தாற்றுதலுக்கு ஏதோ ஆளாகி இருந்ததுன்னா கருத்தரிக்க முடியாமல் போகலாம். ஸோ இதனால் வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு சரோகேசி முறைக்கு போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த சரோகேட் மதர் மூலம் பிறக்கும் குழந்தைகள் இன்னாரின் குழந்தை என்று டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும். அவ்வாறு நிரூபிக்கப்படவில்லை என்றால் அக்குழந்தையின் பயாலாஜிக்கல் பேரண்ட்ஸ் அக்குழந்தையை தத்தெடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இந்த சரோகேட் மதருக்கு கொடுக்கப்படும் பண உதவிகள் அனைத்தும் டாக்குமெண்ட்ரியாக இருக்கணும், லீகலாக இருக்கணும், கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணுன்றதையும் சொல்கிறாங்க. அதாவது கர்ப்பத்தினால் ஏற்படும் செலவுகள் அனைத்தையும் ஈடு செய்யும் அளவுக்கு பண உதவி வழங்க வேண்டும் என்று, அதாவது சரோகேட் மதருக்கு வழங்க வேண்டும் என்று வழிமுறை இருக்கிறது. ஐசிஎம்ஆர்னு சொல்லப்படுற இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் இந்த சரோகேசி முறை மூலம் குழந்தை பெற்றெடுப்பதற்கு சில வழிமுறைகள் இல்லை விதிமுறைகள் இல்லை சில சட்டங்கள்னு சொல்லலாம், அது வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தனது கர்ப்பப்பையை 3 முறைக்கு மேல் வாடகைக்கு விடக்கூடாது அப்படின்றது முதல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் உடல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் குழந்தை பெற முடியாது என்று உறுதியான பிறரே அந்த பெண்ணின் பெர்மிஷன், அதாவது அந்த பெண்ணின் அனுமதியுடன் இந்த சரோகேசி முறையை வந்துட்டு நீ அவனுக்கு சிபாரிசு செய்யலாம் அப்படின்றதையும் அவனு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கும் பெண்கள் மூலமாக வெளிநாட்டவர் அதிகம், அதாவது இந்த சரோகேட் முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புவதால் இந்தியாவில் வாடகை தாய்களின் மார்க்கெட் மிகவும் பெரிதாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அனலிட்டிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, 2005 to 2015 வரை வெளிநாட்டவர்கள் இந்திய பெண்களின் மூலம் 25,000 குழந்தைகள் இந்த சரோகேசின் முறை மூலமாக பெற்றெடுத்துள்ளனர் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஆல்ரைட், இப்போ நாம் ஏன் இந்த சரோகேசி முறை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தான் வந்துட்டு நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் அவனை வந்துட்டு ஒரு 2 பசங்களை பிறந்துருக்காங்க அப்படின்றத இன்ஃபோ பண்ணாங்க. ஸோ அதை வச்சு இன்டர்நெட்டில் நிறைய டாபிக் நிறைய கமெண்ட்ஸாக எல்லாம் ஓடிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லா இந்த ஸ்டெப்பில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லா இந்த சரோகேசி மெத்தடில் குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை யா மேபி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் ட்வின்ஸ் வந்து ரெண்டு பேபி பாய் வந்துட்டு பிறந்துருக்கு. பட் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரீத்தி ஜிந்தா தெரியும் இல்லையா, அவங்கள்ட்டு அவங்களெல்லாம் ஆரம்பித்து பிரியங்கா சோப்ரா அண்ட் ஷாருக் கான், அமீர் கான், கரண் ஜோஹர், பிரீத்தி
ஷில்பா ஷெட்டி இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த மெத்தடில் தான் குழந்தை பெற்றுட்டு இருக்காங்க. அதை வரிசையாக சொல்கிறேன். ஸோ பிரியங்கா அண்ட் நிக் ஜோன்ஸ் அவனுக்கு தெரியும், ஹாலிவுட் அவர் நிக் ஜோன்ஸ் அண்ட் பிரியங்கா வந்து நம்ம பாலிவுட். ஸோ அவனை வந்துட்டு இதே சாரோகேசி மெத்தடில் தான் குழந்தை பெற்றுருந்துறாங்க. அப்புறம் ப்ரீத்தி ஜிந்தா அண்ட் ஜீன் ருடெனஃப் அவங்க டப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2021 டூ சைல்ட்ஸ் வந்துட்டு சாரோகேசி மெத்தடில் தான் அவனுக்கு குழந்தை பிறந்தது. அண்ட் சில்பா ஷெட்டி ராஜ் குந்த்ரா அவனுக்கு தெரியும் இல்லையா, அவனு 2020 இது மாதிரி செகண்ட் சைல்டு வந்து அவனுக்கு இதோ மெத்தடில் தான் பிறந்தது. அண்ட் சன்னி லியோன் அண்ட் டேனியல் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபி அண்ட் ரெண்டு பசனை இதே மெத்தடில் தான் பிறந்தது 2017. அண்ட் ஷார்க் அண்ட் ரவுடி அவனுக்கு பார்த்தீங்கன்னா 2013 ஒரு பாய் இதே சாரோகேசி மெத்தடில் தான் பிறந்துருக்கான். அண்ட் டரன் ஜோடர் ஹீஸ் நாட் மேரீட் பட் அவர் பேரண்ட்டை பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டிருப்பார் போல். ஸோ 2017 அவர் குவின்ஸ் பேபி அவர் இதே மெத்தடில் பிறந்துருக்கார். அண்ட் புஷார் ரகோர் சம்மோன்ஸ் லைக் அந்த மாதிரி அவர் ஒருத்தர். அப்புறம் ஸ்ரேயா தீப்தி அப்படி சொல்லிட்டு அந்த டப்புல்ரு. அண்ட் அமீரன் கிரண் அவங்க ரெண்டு பேர்த்தரும் 2011 ஒரு பாய் பிறந்துட்டான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாரோகேசி மெத்தடில் தான் அவங்க குழந்தை பெற்றுட்டு இருந்துட்டாங்க. ஸோ இந்த வரிசையில் நம்மளோட நயன்தாரா அண்ட் விக்னேஷன் அவங்க ரெண்டு பேருமே ஆட் ஆகிட்டாங்க. ஸோ எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தேம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணு அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.